வணக்கம், நான் உங்கள் தேவராஜன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மளிகடை நடத்துறதுக்கு என்னென்ன லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்குங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். மளிகடை மட்டும் கிடையாது, இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து மளிகை கடை, காய்கறி கடை, அரிசி கடை, ஹார்ட்வேர்ஸ், இந்த மாதிரி நிறைய கடைகளுக்கு வந்து லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக. தொழில் அப்படின்னாலே சிறு தொழிலில் வந்து எல்லா தொழிலுக்குமே வந்து லைசன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். என்ன, நம்ம வந்து இதில் FSSI சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுப்போம். ஏன்னா நம்ம உணவு சம்மந்தமான பொருட்களை வந்து விற்கிறதுனால இந்த சர்டிஃபிகேட் வந்து நம்ம எடுக்கணும். மற்றபடி எல்லா தொழில் செய்கிறவங்களும் தொழில் வரி அந்த லைசன்ஸும் வெயிட் மிஷின் அதுக்கான வருஷம் ரினியூவல் இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் பண்ண தான். லைசன்ஸ் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேஷன் லைசன்ஸ் வந்து முக்கியமாக எடுத்தாகணும். இது வந்து வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ரினியூவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த லைசன்ஸ் வந்து நம்ம கடையை பொறுத்து, சின்ன கடையாக இருந்தால் 100 ரூபா, இல்லை நம்ம எல்லா பொருட்களும் வச்சுருக்க மாதிரி கடைகள், கொஞ்சம் பெரிய கடைகள் இருந்தால் 150 அந்த மாதிரி கொஞ்சம் தான் வித்தியாசப்படுமே தவிர நிறைய அமௌண்ட்லாம் வராது. நீங்கள் கடை வச்சுருக்கிற ஏரியா வந்து ஊராட்சியில் இருக்கா, நகராட்சியில் இருக்கா, மாநகராட்சியில் இருக்கோ, ஸோ அந்த ஆஃபீஸில் போயிட்டு நான் அதுக்கான டாக்குமெண்ட்டை கொடுத்து, மெயினாக என்ன கேட்பாங்கன்னா ஆதார் கார்டு கேட்பாங்க, கடை வச்சுருக்கிறதுக்கான ஏதாவது ப்ரூஃப் கேட்பாங்க, அவ்வளோதான். இதை மட்டும் கொடுத்து நீங்கள் அந்த வரி, இது வந்து தொழில் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆஃபீஸில் போய் எடுக்கும்போது நமக்கு இவ்வளோ தான் பணம் வரும். அதுவே ஏதாவது புரோக்கர் மூலியமாகவும் எடுக்கும்போது உங்களுக்கு 1000 ரூபா, 1500 ரூபா இந்த மாதிரி அவங்க எக்ஸ்ட்ரா சொல்லி வாங்குவாங்க. ஸோ இதுதான் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நேரில் போய் எடுத்தீங்கன்னா 100 ரூபா, 150 ரூபாயில் வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த தொழில் வரியை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் ரெனியூல் பண்ணணும். ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியா, FSSAI சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மளிகை கடைக்கு கண்டிப்பாக வாங்கணும். மளிகை கடை மட்டும் கிடையாது, உணவு சம்பந்தமாக எந்த தொழில் செய்தாலும், எந்த சிறு தொழில் செஞ்சாலும் இந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், டீ கடையாக இருக்கலாம், இல்லை ஸ்நாக்ஸ் தயாரித்து விற்கிறவங்களாக இருக்கலாம், கடைகளுக்கு சப்ளை பண்ணுற ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கலாம், மொத்தத்தில் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் சம்மந்தமான பொருட்கள் யாரெல்லாம் வியாபாரம் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே வந்து இந்த லைசன்ஸ் வந்து எடுத்து வைக்கணும். ஸோ இந்த லைசன்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் ஃபுட் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலமா நீங்கள் எடுக்கும்போது இது கம்மியாக வரும். இல்லை ப்ரௌசிங் சென்டரில் வந்து ஒரு சில ப்ரௌசிங் சென்டரில் வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க மூலமாகவும் பண்ணும்போது கம்மியாக வரும். நீங்களே ஆன்லைனில் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா அதில் நிறைய ஆப்ஷன் வந்து பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கான அமௌண்ட்டு தான் காமிக்குது. ஸோ நம்ம சின்ன கடைங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒரு 5 வருஷத்துக்கே போட்டிங்கன்னா ஒரு 1000 ரூபா தான் வரும். 1 வருஷத்துக்கு போடும்போது 300 ரூபா அந்த மாதிரி வரும். ஆனால் நீங்கள் ஆன்லைன்லலாம் செக் பண்ணும்போது அது 2500 ரூபா 1 வருஷத்துக்கே அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து நிறைய டர்ன் ஓவர் பண்ணுறவங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்லாம் வருது. அதனால் ஆன்லைனில் தவிர்த்து, அப்படியும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் வாங்குற ஹோல்சேல் கடையில் கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க பிஸ்னஸ்க்காண்டி ஏற்கனவே இந்த லைசன்ஸ்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போது அவங்கள்ட்ட கேட்கும்போது, ஸோ அந்த ஆஃபீஸரையோ இல்லை அந்த ப்ரௌசிங் சென்டரையோ உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. ஸோ நீங்கள் அது மூலமாக பண்ணும்போது ஈஸியாக பண்ணலாம், நீங்கள் எங்கேயும் போய் அலைய தேவலை. ஸோ தெரிஞ்சவங்க மூலமாக பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட்டும் கம்மியாகும். தெரியாத ஆட்கள் மூலமாக பண்ணாதீங்க, ஏன்னா FSSAI சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு 5000 ரூபாலாம் வரும் அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச கடைக்காரங்க மூலமாகவே நீங்கள் பண்ணிங்கன்னா அமௌண்ட் கம்மியாக வரும். இது வருஷத்துக்கு ஒருக்கா போட்டு நம்ம ரெனியூல் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை 5 வருஷத்துக்கு ஒருக்கா போட்டு பண்ணனாலும் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். ஸோ இந்த லைசன்ஸை வந்து லேமினேட் போட்டு கடைக்கு முன்னாடி நம்ம தெரிகிற மாதிரி வைக்கிறது நல்லது. எப்போ ஒருக்க அவங்க செக் பண்ண வரும்போது பார்த்தாலும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஆன்லைனில் 100 ரூபாய்க்கெலாம் எடுக்கிற மாதிரிலாம் கூட ஒரு சில வெப்சைட் இருக்குது. ஆனால் அதில் வந்து நிறைய ப்ராசஸிங் இருக்குது. நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு அந்த NOC வாங்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதில் அப்ளை பண்ணணும். அது ஒரு 30 நாள் கழித்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இது பண்ண முடியும். ஸோ இது வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுட் ஆஃபீஸர் மூலியமாகவோ இல்லை ப்ரௌசிங் சென்டர் மூலியமாகவோ பண்ணுறதுனால இது 100 ரூபான்றது அது 300 ரூபாய்க்குள்ளே ஆகும், உடனேவும் கிடச்சிரும். அடுத்த லைசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் மிஷின் வாங்கும்போது அந்த லைசன்ஸு கொடுத்துருவாங்க. அது 1 வருஷத்துக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம ரெனியூவல் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் வாங்குற இடத்துலையே அவங்களே வருஷத்துக்கு ஒருக்கா வந்து ரெனியூவல் பண்ணி தந்துடுவாங்க. நம்ம அவங்க நம்பர் மட்டும் வச்சுட்டு வருஷத்துக்கு ஒருக்கா கான்டெக்ட் பண்ணி அவங்க மூலமே பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது, அங்கே போய் நம்ம பண்ணனாலும் பண்ணலாம்.
ஸோ இந்த மூணு லைசன்ஸும் வந்து கண்டிப்பாக எப்போவுமே வந்து கரண்டில் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஆஃபீஸர்கள் வந்து திடீர்னு தான் வருவாங்க, வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் தேவையில்லாத ஃபைன் கட்ட வேண்டியது. அதனால் நம்ம கடை ஆரம்பித்த ஆரம்பத்திலேயே இந்த லைசன்ஸ்லாம் எடுத்து வச்சிடுறது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.